வெல்கம் பேக் டு அனதர் கேம் ரிசியூ ரெக்கார்ட் செஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், சிக்கி செடென்டரிஸ் டெஃபினிட்டிவ் எடிஷன் தான் பார்க்க போறோம். ஸோ சிஜே மம்முட்டியோட உட்காந்துட்டு இருக்காரு. மம்முட்டி தானே சொல்லுவீங்க, எதாவது தெரியலப்பா. ஓகே ஓகே, ஃப்ரீ ரோம் டைமிங் இது. ஸோ எதுவும் கிடையாது ஒரு பக்கம் வேலை, ஒரே அந்த டிரைவிங் மிஷின் மேலே மட்டும் தான் இருக்கு இப்போதைக்கு. ஸோ நம்ம வந்து எஸ்கேப் தானா, ஓகே வேற எங்க போறதுன்றதை பார்ப்போம். ஆர்ட்டை தேடி போவோம், கன்ஃபார்ம் போகணும் வந்துடும். அதுக்குள்ள பேஜிக்கிட்டே போவோம். எவ்வளோ சொல்கிறது, அந்த டைம்லலாம் இப்போ நம்ம வந்துட்டு லீவ் போட்டுட்டு அட்ரஸை கொஞ்சம் அப்படியே சுத்த போகுது, இந்த கவலையுமே இல்லாமல் இருக்கும். இப்போ கவலைப்பட்டு தான் இருக்குது, அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்துட்டு எவ்வளோ ரிலாக்ஸிங்கான ஒரு விஷயம் தெரியல, உங்களுக்கே தெரியும். டனடேஸில் வண்டி ஓட்டுற மாதிரி எந்த கேம்லேயும் வண்டி ஓட்டினாலும் உங்களுக்கு ரிலாக்ஸிங் கிடைக்காது. அது நீங்கள் கார் கேம் வண்டியில் பிரேக்கு கொஞ்சம் கோளாறாக இருக்குது, ஓனர் கிட்ட சொல்லி மாற்ற சொல்லிடுவோம். பட் ஓனர் இந்த வண்டியை கண்டுபிடிச்சா தானே, அதுவும் கஷ்டம்னா தேடி போயிடுச்சேன் பார்த்தீங்களா. அதுதான் நான் அதாமலே வர்கீஸு அது மாதிரி போலீஸ்கார் வேறு போகிறாப்புல டாக்ஸியும் பின்னாடி போகுது. என்னடா அது, எல்லாம் பார்க்கலாம். மிட் டவுன் மேனஸ் ஆடினீங்கன்னா சொல்லுங்கள். அதெல்லாம் இப்படி தான் இருக்கும் ஒரு சப்ஜி திங்ஸும். ரெண்டுமே ஒரே கண்ட்ரி தானே, தெரில ஒரே கண்ட்ரியா வேற கண்ட்ரியான்னு தெரில. வண்டி அடிபட்டு உள்ளது, முன்னாடி இருக்க வண்டியை பட்டை. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, வண்டி இடிச்சிட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, வண்டியை மாற்றிக்கோங்க, இறங்கிக்கோங்க. ஐயோ தெரியாமல் அடிச்சிட்டேன், அப்போ தான் நீங்கள் கொடுப்பீங்கன்னு. பவுன்ஸ் எஃப்எம் கேட்குறீங்களா, பவுன்ஸ் எஃப்எம் பவுன்ஸ் பண்ணிக்கிட்டே போங்க ப்ரோ. அந்த காரை வச்சுக்கிட்டு அங்கே ஒரு கார் நல்லா இருந்துச்சு. என்னடா வா, எல்லா ஓரத்துலேயும் ஒரு காரை நீ பட்டுச்சிருக்கியா? ஆ சாரி ப்ரோ, நான் கட் அடிக்கலாம் ட்ரை பண்ணேன், பட் ஐ டோன்ட் கெட் த ஏங்கிள் ஆஃப் த கார் டியூனோ, அதனால பிரச்சனை. வாங்க ஏ பார்த்தீங்களா, இவருங்க டாட்டா சும்மாவில் போகிறாரு. அஞ்சு ரூபா தட்டு குத்தான் இதுன்னு கருப்பாக இருக்குது. இன்னும் அந்த பக்கியெல்லாம் கிளியர் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, பர்ஃபெக்டாக டர்ன் பண்ண பார்த்தீங்களா. அதுதான்டா நான், எனக்குள்ள ஒரு டாமினிக் டொராட்டோ இருக்கான்றது எனக்கு அப்பப்போ தெரியும். பால்வாக்கரும் இருக்கலாம் பார்த்தீங்களா. ஓகே ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த டோர் எட்டி பார்க்குதுன்றது அவரும் கமெண்ட்டில் சொல்ல வேண்டாம். ஏன்னா இருக்கிறது மனு மனு நிம்மதியாக பாதிக்கும். ரைட்டுங்க, லெஃப்ட் இடத்த ஐயோ ஏண்டா லெஃப்ட் எடுக்கிறேன்னு தெரியுது இல்லை, அப்புறம் ஏண்டா வர்ற கீழே ஒரு வழி ட்ரக் மிஷின் இருக்கு. நம்ம லவ்வர் மிஷினுக்கு தான் போகணும். ஐயோ வண்டி திரும்பி அடிபட்டுருச்சு, பின்னாடி அடிபட்டா பின்னாடி முன்னாடி எல்லா இடத்துலையும் அடிபட்டுருச்சு. பரவாயில்ல போகிற வரைக்கும் போட்டோம், இங்கே வச்சா ஓட்டோம். கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்குது, இவ்வளோ கேளமான வண்டியை ஓட்டேன். ஸோ அதனால நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா பறந்து போங்க ப்ரோ. வாங்க ஏ யாத்தோ ஐயோ ஏ நில்றி, ஏய் நில்றா, ஏன் பண்ணுறா வளங்கொண்டா. போச்சு, ஒரு வண்டியும் போச்சு, ஒரு பைக்கு அடிச்சு தூக்கலான்னு பார்த்தேன், அப்புறம் சிட்டா பறந்துட்டான். இருபுறோம் ஐயோ, இவனை அடிச்சு தூக்கிறோமா, எம்டி வேணும். ஆ ப்ளீஸ் 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 வண்டி எம்டி கிடச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எம்டி எம்டி ஃபைனலி எம்டி கிடச்சிருச்சு. சும்மா மாசு காட்ட போகிறேன், புதுசு தனமாக அதுவும் பண்ணாமல் இருந்தால் சரி, பர்ஃபெக்டான இடத்துக்கு போனாலும் சரி இடிப்படாமல் போகணும். ஆஹா இந்த ஓப்பன் ஏரியா பார்க்கும் போது ஐயோ வீலிங் பண்ணியே சொல்லப்போகிறேனே. பாருங்க அவ்வளோதான், வீலிங்லேயே போக போகிறேன். ஐயோ உள்நாடு தான் போக முடியாது இல்லை, அவ்வளோதான் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டிதான். வீலிங் டிரைவர் நான் என்றவங்களுக்கு அவ்வளோதான்டா, மேக்ஸிமம் வீலிங் நான் பண்ணுறேன்டா. இன்றைக்கி என்னடா வீலிங் ரிவார்டு தர மாட்டீங்க கைஸ், ரொம்ப ஏமாத்துறேன் எனக்கு இந்த கேமில். என்ன ஸ்டாப்பிங் பண்ணிக்கிட்டே ஓட்டுவோம்டா, என்ன ஸ்டாப்பிங் மட்டும் தெரியுங்க, வீலிங்னா அவ்வளோ. ஏய் யார்றா அந்த பைத்தியக்காரன் எப்படி ஓட்டுறான், டூ பேட், வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த கார் காரனை என்கிட்ட வெப்பன் இல்லை, ஐயோ இந்த ஒரு காரணத்துக்காக நான் மன்னிச்சுட்டு போகிறேன். இல்லைன்னா ராக்கெட்டில் எந்திரிச்சுக்கிட்டு டபுக்கு 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 டபுக்குன்னு போட்டுருவேன். இருக்கு ராக்கெட்ல இருந்து வேஸ்ட் பண்ண வேணாம்னு பார்க்கறேன். எங்கெங்கேயோ கூப்பிட்டு போதேன்னு ஹீரோமிங்கில் கூட நான் இங்கெங்கேயோ போயிட்டுருக்கேன். ஒரு வழியாக அந்த பெண்ணை பார்த்துட்டேன்னா போதும்,
போயிட்டு டேட்டை கூட்டு போயிட்டு வந்துடலாம். இந்த டேட்டாச்சும் நல்லபடியாக போய் நல்லதாக நடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா படுவாவீங்களா, அவ காரில் போயிட்டு வந்துடும் அந்த வாட்டி. அப்போ தான் யூ நோ வாட் ஐ மீன்.